வணக்கம் மாணவர்களே, நாம் இன்னைக்கு முதலாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலையும் காயும் என்ற கதையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது அந்த கதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ஊரில் குட்டி எலியும் அம்மா எலியும் இருக்காங்க. குட்டி எலி மீன்ஸ் பேபி எலி, மதர் எலி இருக்காங்க. குட்டி எலி வந்து அம்மாட்ட, எனக்கு செல்ஃபோன் வாங்கிட்டாங்க அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தது. அம்மா எலி சொன்னாங்க, நீங்கள் சின்ன பிள்ளையார், சின்ன எலியாக இருக்கீங்க, நீங்கள் பெரிய எலியானது பிறகு நான் உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் குட்டி எலி அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தது, எனக்கு செல்ஃபோன் வேணும், நான் அதில் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தது. அந்த தருணத்தில் ஃபாதர் எலி உள்ளார வராரு வீட்டுக்குள்ளார. அப்போ வந்து கேட்குறாரு, ஏன் பேபி எலி அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அம்மா எலி சொல்கிறாங்க, குட்டி எலி வந்து செல்ஃபோன் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ ஃபாதர் எலி சொல்கிறாரு, உனக்கு கேம் விளையாடும் போது ஏற்படும் சந்தோஷத்தை விட மிகுந்த சந்தோஷத்தை நான் வெளியில் கூப்பிட்டு போய் உங்களை விளையாட வைக்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு பேபி எலியை அப்பா எலி கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறாரு வெளியில். ஒரு பசுமையான இடம், அதாவது பார்க்கணும் நம்ம நினச்சிக்கலாம், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பசுமையான இடத்துல ஒரு பூவரச மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து கீழே ஏராளமான இலைகள்லாம் உதிர்ந்துருக்கு. அதில் ஒரு நல்ல இலையை எடுத்து அப்பா ஊதுகுழல் போல் செஞ்சு ஊதி காட்டுறாரு. அந்த ஊதுகுழல்லேருந்து பீ பீ அப்படின்னு சவுண்டு வருது. அந்த சவுண்டை கேட்டதும் குட்டி எலி ரொம்ப சந்தோஷப்பட்டது. தானும் வாங்கி அந்த பீபியை வாங்கி ஊதி அந்த சவுண்டை கேட்டு மகிழ்ந்தது. மீண்டும் அந்த மரத்தடியில் காய்கள்லாம் கீழே விழுந்திருந்தது. அந்த காய் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான பம்பர வடிவத்தில் அந்த காய் இருந்தது. அப்பா எலி என்ன பண்ணாரு, பம்பரை விட்டு காமிச்சாரு. அதை பார்த்ததும் குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பம்பரம் விடுறத பார்த்து, அதை பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக ரசித்தது அப்பா விடுறத பார்த்து. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணார், அடுத்த விளையாட்டா அங்கே அந்த பசுமையான இடத்துல ஒரு காடு போல் கொஞ்சம் கிட்டத்தில் இருந்தது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கொட்டாங்குச்சி இருக்குது, தேங்காய் ஓடு உங்களுக்கு தெரியும், அந்த கொட்டாங்குச்சியில் சக்கரம் போட்டு அந்த மரத்தில் கொடியெலாம் இருக்குது, அந்த கொடியை கயிறாக்கி அதை தேர் போல் வண்டி போல் வச்சு குட்டி எலி உட்கார வச்சு இழுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ மிகுந்த ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக வண்டியில் வளம் வந்துட்டுருக்கு, அப்பா இழுத்துக்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க நிறைய நேரம் விளையாடினதுனால குட்டி எலிக்கு என்னாச்சு, ஒரே தாகமாயிடுச்சு, தண்ணி தேவைப்படுதுன்ற மாதிரி இருக்குது. அப்போ அப்பா எலி என்ன பண்ணார், சுத்தமுற்றம் பார்த்தா ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அருவியிலிருந்து தண்ணி குடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபாதர் எலி. அப்போ என்ன பண்ணுறாரு, ஓணாங்கொம்பு மாதிரி உள்ளார ஹோல்ஸ் இருக்கிற கொம்பை ஒன்று எடுத்து அதில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து குட்டி எலிக்கு வாயில் ஊத்துறாரு. அந்த குட்டி எலி தாகம் தீர நல்லா குடிச்சிடுச்சு. குடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரம் விளையாடிட்டோம், ஸோ மச் அப் டயர்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் மழையாக வந்துடுச்சு, எப்படி வீட்டுக்கு போகிறது நம்ம நினையாம அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்பா ஃபாதர் எலி என்ன பண்ணார், மரத்தில் இருக்க பட்டையை கிழித்து அதை ஓடமாக பயன்படுத்தினார். அந்த தண்ணி குடிக்க வச்சிருந்த கொம்பை துடுப்பாக யூஸ் பண்ணார். அந்த ஓடத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. குட்டி எலி என்ன பண்ணுச்சு, ரொம்ப யோசனையாக ஒரு மரத்தோட இலையை எடுத்து கொடையாக பிடிச்சிக்கிட்டு நனையாமல் போகிறாங்க, ஓட்டிக்கிட்டு நனையாமல் போகிறாங்க. அப்புறம்
வீட்டுக்கு போயிட்டு குட்டி எலி என்ன பண்ணுச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு மம்மி, நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிச்சு. அப்ப அம்மா எலி என்ன, பேபி எலி கிட்ட அம்மா எலி செல்போன் எடுத்துட்டு வந்து தராங்க. அதுக்கு பேபி எலி, எனக்கு செல்போன் வேணவே வேணாமா, நான் பம்பரம் விட்டேன், இலையில பீப்பி ஊதினேன், ஒரு குச்சியில தண்ணி குடித்தேன், மழையில நனையாம இருக்கிறதுக்கு இலைய குடையா பிடிச்சுக்கிட்டு ஓடத்துல நாங்கள் வீடு வந்தோம், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், செல்போன் விளையாடுறது செல்போன்ல கேம் விளையாடுறதை விட நான் இப்ப அப்பாவோட வெளியில போய் விளையாடிட்டு வந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது, அதனால எனக்கு செல்போன் கேம் வேணவே வேணாமா. நன்றி.